Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா Ex-3.6 ல செகண்ட் செம் பார்க்கலாம். சோ प्रीवियस கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஃபர்ஸ்ட் செம் பார்த்திருந்தோமா Ex-3.6 ல. சோ இந்த வீடியோல வந்து நம்ம செகண்ட் செம் பார்க்கலாம். சோ செகண்ட் செம் எப்படி போடலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அதுல என்ன இருக்கு, 2a² + 9a + 10 இருக்கா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட் செம் போட்ட மாதிரியே தான் செகண்ட் செம்மும் நம்ம போடணும். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் தான் போட போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி செம்லாம் எப்படி பார்த்துருப்போம்னா, இங்கே கோஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்கா, a² இங்கே 2 கோஃபிஷியன்ட் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செம்மில் இங்கே எங்கேயுமே நம்பர் இருக்காது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி 2, 3 நம்மளுக்கு கோஃபிஷியன்ட் இருக்கவே இருக்காது. இங்கே எல்லாமே வேல்யூ என்ன தான் இருக்கும், 1 இருக்கும். ஸோ இந்த சம்மில் எல்லா சம்முக்குமே நம்மளுக்கு முன்னாடி கோஃபிஷியன் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி a² முன்னாடி கோஃபிஷியன் தந்தாங்க, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இதையும் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே போடணும். ஸோ 2 × 10 அப்படி தான் நம்ம போடணும். 2 × 10 நம்மளுக்கு என்ன ஆயிரும், 20 ஆயிரும். ஓகேவா, முன்னாடி 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நம்மளுக்கு கோஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். நீங்கள் வெறும் 10 எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா, இங்கே என்ன இருக்கோ அது கூட மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கே 2 × 10 = 20 ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ப்ளஸ் இருக்குமே, ப்ளஸ்ஸு இங்கே இருக்க சைன் என்ன, ப்ளஸ்ஸோ அந்த ப்ளஸ் இங்கே போட்டுக்கோங்க, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். ஸோ ரெண்டுமே ப்ளஸ் ஆயிருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், 9 வரணும். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், ஆட் பண்ணால் 9 வருதுன்னா 5 4s போடலாமா, 5 4s = 20. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், ஆட் பண்ணால் 9 வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்போவுமே இதில் போடும்போது பிக்கஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு போடுங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் செகண்ட் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்போ போட்டாலுமே பிக்கஸ்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, இது வந்து செகண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போதெல்லாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இது எப்படி எழுதுறேன் பாருங்கள், 2a² + 9a பதிலாக நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன், +5 + 4 ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேனா. ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்னா, ப்ளஸ் இங்கே ஏ இருக்கனால a + 5a + 4a + 10. ஓகேவா, புரிஞ்சுதா, இந்த 9a பதிலாக நான் +5a + 4a ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9a வந்துடும். ஸோ நீங்கள் இது ரெண்டுலேருந்து எதை காமனாக, இது ரெண்டுலேருந்து பாருங்கள் எதை காமனாக எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுலேருந்து நான் ஏம் தான் காமனாக இருக்குது ரெண்டுக்கும். ஸோ நான் ஏ காமனாக எடுக்கிறேன் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து. காமனாக எடுத்தால் என்னாகும், இங்கே 2a இருக்கும், 1a வெளியே போயிடும். ஸோ 2a இருக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வெளியே வந்துச்சுன்னா வெறும் 5 தான் இருக்கும். ஸோ 2a + 5, அதே மாதிரி இங்கே இருக்க ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸு. இது ரெண்டுலேருந்து நான் எதை காமனாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 2 ரெண்டுக்குமே காமனாக இருக்குங்க. 4, 10 ரெண்டுமே நம்மளுக்கு 2 டேபிள்ஸில் வரனால நான் 2 காமனாக எடுக்கிறேன். 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகுங்க, 2a + 5 வந்துருமா. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2a + 5 2a + 5 ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் இது தனியாக எழுதிக்கோங்க, 2a + 5 × இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, பேலன்ஸ் a + 2 இருக்கா. ஸோ அந்த a + 2 இன்னொரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர், புரிஞ்சுதா. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செம் போடலாம். நெக்ஸ்ட் செம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5x² - 29xy - 42y². ஓகேவா, ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் செம்மு அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள் இங்கே வந்து 5 இருக்கா, முன்னாடி இதுக்கு கோஃபிஷியன்ட் இருக்கா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 × −42 பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்க மைனஸ் நம்ம எடுத்துக்கணும், போன சம்னால் நம்மளுக்கு ப்ளஸ் இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இங்கே மைனஸ் தந்திருக்காங்களா, ஸோ அந்த மைனஸும் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 × 42 பண்ணால் 210 வருது, +(-)-210 வரும். ஓகேவா, வித் சைனோட நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே மைனஸ் இருந்துச்சு, இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் மட்டும் இங்கே போடுவோமா. ஸோ இங்கேயும் -(-)-ப்ளஸ். ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் சைன் தான் என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். தட் மீன்ஸ் சப்ராக்ஷன், சரியா. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 210 வரணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 29 வரணும். ஓகேவா, ஸோ அது அந்த நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸோ நம்ம இங்கே என்ன நம்பர் போடலான்னா 35 × 6 போடலாம். ஸோ 35 × 60 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 210 வரும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 29 வரும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி எழுதலான்னு பாருங்கள், இங்கே இருக்க 5x² நான் அப்படியே எழுதிக்கிறேன்,
the minus 29 x y க்கு பதிலா தான் நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் 35 6 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கنا சோ இதுக்கு பதிலா நம்ம இது எழுதிக்கலாம் minus இங்க இருக்க 35 இங்க என்ன வேரியபிள் இருக்கு x y இருக்கு சோ x y இங்க என்ன இருக்கு plus 6 என்ன வேரியபிள் இருக்கு x y சோ 35 ல 6 பைஷன் நம்ம 29 வரும் ரெண்டு வேரியபிள் x y அப்ப 29 x y வந்துரும் இங்க இருக்குது என்ன minus 42 y ஸ்கொயர் சோ நான் இத அப்படியே எழுதிட்டேன் சோ இப்ப பாருங்க என்ன பண்றேனா இது ரெண்டுல இருந்து எது காமன் எடுக்கலாம்னு பாருங்க இது ரெண்டுல இருந்து 5 x காமன் எடுக்கலாமா இது ரெண்டுல இருந்து 5 x காமன் எடுத்தா பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா x 7 y னு வரும் நமக்கு ஓகேவா இங்க ஒரு x வந்துரும் சோ இதுல இருந்து 5 வெளிய போயிச்சுனா 7 வரும் 7 இங்க x வெளிய போயிச்சுனா பேலன்ஸ் இருக்கு y ஓகேவா பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுல இருந்து எது காமன் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 6 எடுக்கலாமா 6 x எடுக்கலாம் சோ இது ரெண்டுல இருந்து 6 x னா வெளிய எடுத்தனா இங்க பேலன்ஸ் y இருக்கு இங்க இங்க 42 6 டேபிள் எவ்வளவு டைம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருமா பேலன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 7 y இருக்கும் ஓகேவா சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 5x plus 6x இந்த 5x plus 6x இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு x minus 7y இங்க x இங்க நான் y தான் காமன் எடுக்கணும் ஸோ ரெண்டுக்கும் காமனா y தானே நம்மளுக்கு இருக்கு அப்போ y காமன் எடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு x தானே வரும் ஓகேவா இதுக்கு இதுக்கும் காமன் பார்த்தீங்கன்னா y 6 தான் காமனா இருக்கு ஸோ இந்த y நான் வெளியே எடுத்துட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் x இருக்கும் மைனஸ் இங்கே 7y இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா x மைனஸ் 7y இங்கே x மைனஸ் 7y இருக்கு ஸோ என்னாகும் x மைனஸ் 7y ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன தந்திருக்காங்கன்னா 9 மைனஸ் 18x ப்ளஸ் 8x ஸ்கொயர்னு தந்திருக்காங்க ஸோ இது ஒரு குவாட்ரெடிக் ஈக்குவேஷனில் தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரணும் அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் வரணும் அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட் வரணும் ஸோ நான் இது எப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் எழுதுகிறேன் மைனஸ் 18x இருக்கா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 ஸோ நான் என்ன பண்ணுறேன் வித் சைனோட தான் எழுதியிருக்கேன் ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன் இங்கே மைனஸ் 18x மைனஸ் 18x இங்கே ப்ளஸ் 9 இருக்குது ப்ளஸ் 9 ஓகேவா சைனோட தான் எழுதியிருக்கேன் ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஸோ இங்கே என்ன இருக்குது 8 இன்ட்டு 9 ஸோ முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கனால இந்த இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி தான் நான் இங்கே போடணும் 9x நம்மளுக்கு என்ன வரும் 72 வருமா ஸோ 9x 72 வரும் இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு இங்கே என்ன சைன் இருக்கோ மைனஸ் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டும் சேம் செய்யணும் என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் நடுவில் இருக்க நம்பர் வரணும் ஸோ எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 72 வரும் ஆட் பண்ணால் 18 வரும்னு பாருங்கள் அதே 9x போடலாமா ஸோ 9x நம்மளுக்கு 72 வந்துடும் இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17 தான் வருதானா நம்மளுக்கு என்ன வரணும் 18 வரணும் ஸோ இந்த ரெண்டு நம்பர் நம்மளுக்கு வராது ஓகேவா ஸோ வேறு என்ன நம்பர் வரும்னு பாருங்கள் 12x போடலாமா 12x ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 12 மைனஸ் 6 வரும் ஸோ இங்கே இருக்க மைனஸ் இன் ரெண்டு வருது ஸோ 12x நம்மளுக்கு 72 வந்துடும் இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 18 வருது ஸோ இது கரெக்டாக இருக்கா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணலான்னு நம்ம இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா இது நம்ம என்ன பண்ணுவோம் இது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா 8x2 இந்த மைனஸ் 18x பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா மைனஸ் 12x இங்கே என்ன இருக்குது மைனஸ் 6x ஸோ இங்கே எக்ஸ் இருக்குனால ரெண்டுக்குமே நான் எக்ஸ் ஏற்றிக்கிறேன் ப்ளஸ் 9 ஓகேவா ஸோ இது ரெண்டுலேருந்து நீங்கள் எதை காமன் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 காமன் எடுக்கலாமா 4 காமன் எடுக்கல இது ரெண்டுலேருந்து 4x காமனாக வெளியே எடுத்துருங்க 4x காமனாக வெளியே எடுத்திங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா எக்ஸ் இருக்கும் இங்கே மைனஸ் 3 இருக்கும் ஓகேவா இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டுக்கும் காமனாக மைனஸ் 3 வெளியே எடுத்துருங்க மைனஸ் 3 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல மைனஸ் 3 காமன் எடுத்தால் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 3 வருதா நம்மளுக்கு ஓகேவா ஸோ இப்படி வருது இங்கே மைனஸ் 3 வரும் ஸோ இதுவும் இதுவும் நம்மளுக்கு சேமாக இருக்க மாதிரி தான் எடுக்கணும் இந்த இங்கே இருக்க டேர்மும் இதுவும் நம்மளுக்கு சேமாக இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு சேமாக இருக்கா இல்லை ஸோ நம்ம இப்படி போட்டது வந்து ராங்கு இது ரெண்டுலேயும் காமனே எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டேர்ம்லேயும் இருந்து நீங்கள் காமனே எடுங்க ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன வரணும் இங்கே இருக்க டேர்மு இங்கே இருக்க டேர்மு நம்ம காமனாக வரணும் அப்போ தான் நம்மளால் எழுத முடியும் ஸோ இதுலேயும் இதுலேயும் இருந்து நீங்கள் காமனே என்ன எடுக்கலான்னா
2x common எடுக்கலாமா ரெண்டுக்கும் so 2x common எடுத்து இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x minus இங்க 3 இருக்கும் x minus 3 இருக்கும் ஓகேவா so இங்க பாத்தீங்கன்னா 4x இருக்கும் so நான் 2 அத ரெண்டுல இருந்து common எடுக்கறேன் so 2x வெளிய வந்துச்சுனா பேலன்ஸ் இங்க 4x இருக்கு இங்க minus 3 இருக்கும் so இந்த ரெண்டு டம்ல இருந்து நான் minus 3 common எடுக்கறேன் minus 3 common எடுத்து என்ன ஆகும் இங்க plus 4x வந்துரும் இங்க minus 3 வந்துரும் சரியா நான் sin minus sin ஓட வெளிய எடுக்கறேன் because நமக்கு இது இது சேமா இருக்கணும் அதான் நம்மளோட aim so இது ரெண்டும் சேமா இருக்க மாதிரி நான் எடுத்துக்கறேன் பேலன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இது ரெண்டும் காமனா இருக்கனால இது ஒரு டைம் எடுத்துக்கோங்க 4x minus 3 into பேலன்ஸ் என்ன இருக்கு 2x minus 3 ஓகேவா so இது உங்களோட ஃபைனல் ஆன்சர் so இதல நெக்ஸ்ட் சம் பாருங்க நெக்ஸ்ட் சம் என்ன தந்திருக்காங்கனா 4th 6x square plus 16xy plus 8y square னு தந்திருக்காங்க சோ இத அதே மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்றேன் ஸ்ப்ளிட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க 8 6 r சோ இது இது நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதுவோம் சோ 8 6 r நமக்கு என்ன வருது 48 வரும் ஓகேவா 8 into 6 இது இது நான் மல்டிப்ளை பண்ணி 48 னு எழுதிக்கிறேன் இங்கயும் பிளஸ் இருக்கு இங்கயும் பிளஸ் சோ பிளஸ் into பிளஸ் பிளஸ் தான் ஆட் பண்ணா நமக்கு என்ன நம்பர் வரணும் 16 வரணும் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 48 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 16 வரணும் ஸோ எந்த ரெண்டு நம்பர் வரும்னு பாருங்க 12 ஃபோர்ஸாக எடுக்கலாமா ஸோ 12 ஃபோர்ஸாக நம்மளுக்கு என்ன ஆயிரும் 48 வந்துடும் இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 வந்துருச்சு ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் இது எழுதுறேன் 6x² ப்ளஸ் 16xy க்கு பதிலாக நான் எப்படி எழுதுறேன்னா 12xy ப்ளஸ் 4xy ப்ளஸ் இங்கே இருக்க 8y² நான் அப்படியே எழுதுறேன் ஓகேவா ஸோ இதில் எப்படி காமனாக வெளியே எடுக்கிறதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுலேருந்து நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6x காமனாக வெளியே எடுக்கிறேன் ஸோ இங்கேயும் 6 இங்கேயும் 6 வரும் ரெண்டு எக் பக்கம் எக்ஸ் இருக்குனால 6x காமனாக வெளியே எடுத்தேன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2y ஓகேவா ஸோ 2y மட்டும் இருக்கும் ஸோ இந்த 6x உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே டைம் வரும் 6x இன்டூ எக்ஸ் என்ன ஆயிரும் 6x² ஆயிரும் சரியா 6 2 12 வந்துடும் எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸ் ஒய் கரெக்டாக வந்துருச்சு நம்மளுக்கு அதே மாதிரி ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் எதை காமனாக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4y காமனாக எடுக்கிறேன் சரியா 4y காமனாக எடுத்து இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y காமனாக இருக்கும் ஓகேவா ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4xy வந்துடும் 4 2 8 y இன்டூ ஒய் ஒய் ஸ்கொயர் வந்துடும் ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸோ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2y இருக்குது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 2y இருக்குது ஸோ ரெண்டுக்கும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 2y வெளியே எடுத்துருங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 6x + 4y ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஸோ 4th செம் முடிஞ்சா 6th செம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு 5th செம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு 6th செம் நான் போடுறேன் பாருங்கள் என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 18 இருக்கு ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஃபார்முலாலெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குனால ஃபார்முலாலெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடக்கூடாது நம்ம இந்த ஃபேக்டரைஸாக நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணான்னு பாருங்கள் லெட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நானே எடுத்திருக்கேன் அதனால தான் முன்னாடி லெட் போடுறேன் நானும் அசியூம் பண்ணிக்கிறனால நான் என்ன பண்ணுறேன் லெட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது எப்படி ஆயிரும் சிம்பிள் டேர்ம் ஆயிரும் அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயரு ப்ளஸ் 9 ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 18 ஓகேவா ஸோ நான் இப்படி கொண்டு வந்துட்டேன்னா இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் போடலாம் இங்கே என்ன இருக்குது 18 இருக்குது ஸோ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது இங்கே முன்னாடி கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு 1 தான் இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் இருந்தால் தான் இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம் 1 இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை 1 × 18 நம்மளுக்கு 18 தான் வரும் ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் 9 வரணும் ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும் ஆட் பண்ணால் 9 வரணும் எந்த நம்பர் ரெண்டு நம்பர்னு பாருங்கள் 6 3 போடலாமா 6 3 18 இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வந்துருச்சா ஸோ இது எப்படி எழுதுனா எக்ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் இங்கே என்ன 9x பதிலாக 3x எழுதுகிறான் 9x பதிலாக 6x ப்ளஸ் 3x ப்ளஸ் 18 எழுதுகிறேன் ஓகேவா ஸோ இப்போ இது எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் இது ரெண்டுலேருந்து நான் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன் எக்ஸை காமனாக வெளியே எடுத்தால் என்ன ஆகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்
6 ஆகும். ஸோ எக்ஸ் மட்டும் வெளியே எடுத்தேன், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 6 இருக்கும், ஓகேவா? ப்ளஸ் இது ரெண்டுலேருந்து நான் எந்த காமன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 காமன் எடுக்கிறேன். 3 காமன் எடுத்து என்ன வரும்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 6 ஆயிரும். ஸோ 3 × x 3x 3 6 18 கரெக்டாக வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ பதில பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 6, இங்கேயும் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக நான் எக்ஸ் ப்ளஸ் 6 எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு க்வெஸ்டினில் வந்து எக்ஸ்ன்னு தெரில, நம்மளாக தான் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ க்வெஸ்டினில் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பின்னு தான் தந்திருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோமா? ஸோ மறுபடியும் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஏ ப்ளஸ் பி, எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி, இங்கே ப்ளஸ் 6 இருக்கா, ஸோ ப்ளஸ் 6 அப்படி எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி, இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, ஸோ ப்ளஸ் 3 அப்படி எழுதிட்டேன். ஸோ க்வெஸ்டினில் என்ன வேரியபிள் தந்திருக்காங்களோ அதே வேரியபிளில் தான் நம்ம ஆன்சர் முடிக்கணும். நம்ம சம் போடுறதுக்கு ஈஸியாக நானாக இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ நம்மளாக அஸ்யூம் பண்ணாலுமே க்வெஸ்டினில் எப்படி கேட்டிருக்கோங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஆன்சர் எழுதி முடிக்கணும், ஓகேவா? ஸோ இதோட செகண்ட் சம் ஓவரு. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஃபிஃப்த்து சம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, 5th சப் டிவிஷனு. ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.